ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிறுகீரை பருப்பு போட்டு கடையல் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து ஒரு பண்டில் சிறுகீரை எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிராம் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கோம். அதையும் நல்லா ஊற வச்சுருக்கோம். இந்த சிறுகீரையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 1 வெங்காயம், 2 தக்காளி, 1 காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச பச்சை மிளகாய், பூண்டு 1-5 பல் பூண்டு, இதெல்லாம் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு நாங்கள் மண் சட்டியில் தான் இதை செய்கிறோம். மண் சட்டியில் வந்து தண்ணி தேவையான அளவு விட்டு, பருப்பு கூடையே வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், ஒரு தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு ஒரு 60-70% நல்லா வேகணும். ஸோ இப்போ அது நல்லா வேக விட்டுட்டதுக்கப்புறமா நம்ம அதில் கீரை ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், அதெல்லாம் வெந்துருச்சு. 70% வெந்திருக்கும். இதோ பாருங்கள், இப்போ வந்து அம்மா அதில் கீரை ஆட் பண்ணுறாங்க. இப்போ கீரை ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் போதும் கீரை வேகிறதுக்கெலாம். ஸோ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம இறக்கிடலாம். இதில் இருக்க தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இதை நல்லா மசிச்சிடலாம். ஸோ இப்போ அம்மா அதை மசிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிறுகீரை வந்து நம்ம வெங்காயம், தக்காளி, ப்ளெயினாகவே இதை கடையலாம் பருப்பு போடாமல். சில பேருக்கு வந்து அது டைஜஷன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பருப்பு போட்டு நம்ம கடைஞ்சி சாப்பிட்டோன்னா டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும், டைஜஷனும் ஆகும். இப்போ நல்லா அதை கடைஞ்சாச்சு. இப்போ இது தாளிப்புக்கு, ஸோ அதே வாணல், அதே மண் சட்டி எடுத்திருக்கோம். 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு, கடுகு, உளுந்து, சீரகம், காஞ்ச மிளகாய், லைட்டாக பெருங்காயத்தூள், இதெல்லாம் அதில் விட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி தாளிப்புக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த கீரையை இதில் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் தாளித்து வந்ததுக்கப்புறமா ஸோ இப்போ கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு கீரையை ஆட் பண்ணுறோம். இப்போ ரெடி. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.